ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ZTOA கைஸ். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வண்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன வண்டின்னு பார்த்தோம்னா கான்டினென்டல் ஜிடி 650 பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ராயல் என்ஃபீல்டில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்போர்ட்டி லுக் பைக்னால் நம்ம இதை தான் சொல்ல முடியும். அந்த வண்டியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதோட ஆன் ரோட் ப்ரைஸு, என்னென்ன கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது, அந்த வண்டி யார் யாருக்கு சூட் ஆகும்னு சொல்கிறதும் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வண்டியோட சிசின்னு நம்ம பார்த்தோம்னா 648 சிசியில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இன்ஜின் டைப்புன்னு நம்ம பார்த்தோம்னா 4-stroke ஏர் கூல்டு இன்ஜின் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் எஸ்ஓஹெச்சி இன்ஜின் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே போல் இதோட மேக்ஸிமம் பவர்னு நம்ம பார்த்தோம்னா 47.65 பிஎஸ் அட் 7250 ஆர்பிஎம்மில் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட மேக்ஸிமம் டார்க்குன்னு பார்த்தோம்னா 52 Nm அட் 5250 ஆர்பிஎம்மில் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்மளுக்கு சேஃப்டி வைஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப சூப்பரான சிசியில் ஒரு சூப்பரான வண்டின்னு நம்ம சொல்ல முடியும். ஒரு டூ சிலிண்டர்ஸ் வந்து நம்ம இதில் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. 4 valve வந்து நம்மளுக்கு வருது. இதோட டோன் நம்ம பார்த்தோம்னா செம்ம விசில் டோன் வந்து சூப்பராக இருக்கும். இதோட சைலன்சர் டோன் நம்ம பார்த்தோம்னா ஒரு சூப்பர் பைக்கு ஓட்டுற ஃபீல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு விசில் சவுண்ட் வந்து சூப்பராக வரும்னு சொல்ல முடியும். ஒரு இந்தியாவிலேருந்து ஒரு சூப்பரான நம்ம ஒரு பைக்குன்னு சொல்கிறதுல நம்ம ரொம்ப பெருமைப்படணும். அதே போல் வண்டி வந்து செயினில் ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஃபியூல் இன்ஜெக்ஷன், ஏன்னா BS6 நாம்ஸ் படி ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான் எல்லா வண்டியிலுமே வந்துட்டுருக்கு இப்போ, அதனால் ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஸ்லிப்பர் கிளச் வந்து வண்டியில் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. சூப்பர் பைக்ஸில் தான் நம்ம பார்க்க முடியும் ஸ்லிப்பர் கிளச்னா. இப்போ வந்து ராயல் என்ஃபீல்டு தரப்பில் கான்டினென்டல் ஜிடிலையும் கொடுத்துருக்குறது நம்மளுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான அம்சமாக இருக்கும்னு சொல்ல முடியும். நிறையா கலர் வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது. அதில் எனக்கு பிடிச்ச கலர் பார்த்தோம்னா ஒயிட் வித் ப்ளூஸ் இந்த மாதிரி ஒரு கலர் வரும். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நான் சொல்ல முடியும். அதே போல் வண்டியோட எக்னிஷன் வந்து நம்ம பார்த்தோம்னா டிஜிட்டல் ஸ்பார்க் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்மளுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும்னு சொல்ல முடியும். 6-speed கியர் பாக்ஸ் வந்து வண்டியில் கொடுத்துட்றாங்க. சேஃப்டி வைஸ், பிரேக்கிங் வைஸ் நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்து வண்டியில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம வந்து சடனாக ஒரு பிரேக் அடிக்கணுன்னா ஏபிஎஸ் வந்து நம்மளுக்கு அப்ளை ஆகிறதுனால ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும். நம்ம வந்து வண்டி வந்து ஜர்க் ஆகாது. அதே போல் வீல் லாக்கு அந்த மாதிரி எந்த விதமான ப்ராப்ளமும் வராது நம்மளுக்கு ஏபிஎஸ் இருக்கிறதுனால. அதே போல் ஸ்பீடாமீட்டர் வந்து அனலாகில் கொடுத்துருக்காங்க, ஓடாமீட்டர் டிஜிட்டல் கொடுத்துருக்காங்க. ஃபியூயல் கேஜ் வந்து டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. கன்சோல் வந்து நம்மளுக்கு வந்து அனலாக் ப்ளஸ் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. பாஸ் ஸ்விட்ச் வந்து வண்டியில் அவைலபிளாக இருக்குது. கிளாக் தெரிகிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி சேசஸ் சஸ்பென்ஷன்ஸ் வைஸ் நம்ம பார்த்தோம்னா ஸ்டீல் பாட்டல் டபுள் கிரேட் ஃப்ரேம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டபுள் கிரேட் மீன்ஸ் இந்த ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு டபுள் ராடு வந்து இறங்குற மாதிரி இருக்கும். சேஃப்டி வைஸ் நம்மளுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஹைவேஸில் வந்து ஒரு 120 to 150 க்ரூஸ் பண்ணுறோன்னா கூட நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். வண்டி வந்து எந்த வித ஷேக்னஸ் இருக்காது. சூப்பராகவே நம்மளுக்கு வந்து ஹைவேஸில் செம்ம ஸ்பீடாக போகிறதுக்கு வந்து அது கொடுத்துருக்காங்க அந்த ஃப்ரேம் செட்டப்ஸு. அதுவும் சூப்பராக இருக்கும். அதே போல் பாடி டைப்பும் நம்ம பார்த்தோம்னா கஃபே ரேசர் பைக் இது வந்து நம்ம சொல்ல முடியும். இது வந்து எந்த மாதிரி கேட்டகரியில் விடோம்னா இது வந்து ஓல்டு மாடல் பைக்ஸ்லலாம் வந்து கஃபே ரேசிங்னா கொஞ்சம் அக்ரெசிவ் பொசிஷனில் வச்சு ஓட்டுறது தான் கஃபே ரேசிங்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக தான் இருக்கும் இதோட ஸ்டேரிங் வைஸ் நம்ம பார்த்தோம்னா. ஆனால் பார்க்குறதுக்கு லுக் வைஸ் செம்ம ஸ்போர்ட்டி லுக் வந்து சூப்பராக இருக்கும். டபுள் சைலன்சர் வந்திருக்கு, ட்வின் இன்ஜின் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் வண்டி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும். ஃப்ரண்ட் சைடு வந்து நம்மளுக்கு வந்து சஸ்பென்ஷன்ஸ்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபோக் சஸ்பென்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் ரியர் சைடு வந்து ட்வின் காயில் ஓவர் சஸ்பென்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆயில் வச்சு நம்ம வந்து இதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி இதை வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும்னு சொல்ல முடியும். அதே போல் வண்டியோட டைமென்ஷனில் வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸு நம்ம பார்த்தோம்னா 174 mm வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஹைட்டுன்னு நம்ம பார்த்தோம்னா 1024 mm வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃபியூயல் கேப்பபிலிட்டின்னு பார்த்தோம்னா 12.5 liters கரெக்டான லெவலில் தான் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மின்னு நான் சொல்ல முடியாது. இதோட மைலேஜ் நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து 20 to 50
தேர்ட்டி அந்த ரேஞ்சு 20 to 30 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சிட்டிலையும் சரி உங்களுக்கு ஹைவேஸ்லையும் சரி அந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியும். வண்டியோட ஓவரால் வெயிட் பார்த்தோம்னா 198 kg வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் செட்டப்ஸ் வைஸ் நம்ம பார்த்தோம்னா ஃப்ரண்டில் வந்து நம்மளுக்கு எல்இடி லைட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஹெட்லைட்டு டெயில் லைட் வந்து நம்மளுக்கு எல்இடி ப்ரொவைட் பண்ணுறாங்க, டேன் சிக்னல் லேம்ப் வந்து பல்பில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் எல்இடி டெயில் லைட்ஸில் வந்து அந்த டே டைம் லைனிங் லைட்ஸும் இது வந்து நம்மளுக்கு எல்இடி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியும். டயர் அண்டு பிரேக் வைஸ் நம்ம பார்த்தோம்னா டயர் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 100x90 18 inches வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ரியர் சைடு வந்து 130x70 18 inches வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே போல் ரெண்டுமே நம்மளுக்கு வந்து டியூப்பில் தான் வரும், ஏன்னா அலாய் வீல்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்கல, நம்மளுக்கு வந்து ஸ்போக்ஸ் வீல் வர்றதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து டியூப்லெஸ் டயர்ஸ் வராது, டியூப் டயர்ஸ் தான் வரும். அதே போல் வண்டியோட வீல் சைஸுன்னு நம்ம பார்த்தோம்னா ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்மளுக்கு வந்து 457.2 mm வந்து கொடுத்துருக்காங்க, ரியர் சைடு வந்து 457.2 சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் வண்டியில் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே நம்மளுக்கு டிஸ்க் பிரேக்ஸு ரெண்டுமே டுவல் சேனல் ஏபிஎஸ் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஃப்ரண்ட் சைடு பிரேக் டைமென்ஷன் நம்ம பார்த்தோம்னா 320 mm வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். 320 mm இந்த ஐஎன் பைக்குக்கு ஒரு சூப்பர் பைக்குன்ற மாதிரி வர ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது போதும் நம்ம சொல்ல முடியும். அதே போல் ரியர் சைடு நம்ம பார்த்தோம்னா 240 mm வந்து கொடுத்துருக்காங்க, பிரேக்கிங் வைஸ் நம்மளுக்கு வந்து ரொம்ப சேஃப்டியாகவே இருக்கும்னு சொல்ல முடியும். அதே போல் வண்டி வந்து ரேடியல் டயர்ஸ் வந்து நம்மளுக்கு ரேடியல் டயர்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸும் நம்ம பார்த்தோம்னா 3 lakh to 3 lakh 20 thousand இல்லைனா 3 lakh 30 thousand டு ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு சென்னையில் வந்து அவைலபிளாக இருக்கும்னு சொல்ல முடியும். மற்றபடி வண்டியோட லுக் வைஸ் பார்த்தோம்னா செம ஸ்போர்ட்டி லுக் அதெல்லாம் இருக்குது, இதை நம்ம பார்த்தோன்னே ரொம்ப அட்ராக்டிவாகவே இருக்கும், கஃபே ரேசிங்கில் இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஹோல்டு பைக் ஓட்டுற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். என்ன வந்து கொஞ்சம் அக்ரஸிவ் பொசிஷன் இருக்கும், அதை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மற்றபடி வண்டியில் வந்து நிறையா கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது, மிக்சிங் கலர்ஸ் நிறையா வருது, ப்யூர் ஒயிட் வருது, ஒயிட் வித் ப்ளூ வருது, இது போல் நிறையா கலர்ஸ் வந்து வண்டியில் வந்து அவைலபிளாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் எனக்கு பிடிச்ச கலர் வந்து ஒயிட் வித் ப்ளூ வந்து அவைலபிளாக சூப்பராகவே இருக்கும்னு சொல்ல முடியும். அவைலபிள் மீன்ஸ் சாரி சூப்பராக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். அதே போல் பிளாக் வித் ஒயிட்டு, அந்த ஒயிட் ஷேடு, அதுக்கப்புறம் டார்க் ப்ளூவு, அதுக்கப்புறம் கிரே கலரு, பிளாக் கலர்ஸு, இது போல் நிறைய கலர்ஸில் வந்து ஒரு 4-5 கலர்ஸில் இன்னும் ஆரஞ்சு கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஆரஞ்சு கலர் நம்ம இந்தியா சென்னையில் யார் வச்சுருக்கோம், நம்ம ஃபேமஸான ஆள் ஒருத்தர் வச்சுருக்கிறாரு, இர்ஃபான் வியூஸ் வந்து வச்சுருக்காரு நம்ம இந்த வண்டியை வந்து, நம்ம ராயல் என்ஃபீல்டு கான்டினென்டல் ஜிடி வந்து அவர் வச்சுருக்கிறாரு. அவரும் ஒரு லாங் டிரைவ் ஒரு டீமோடு போனார், அவர் வந்து ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணி ஓட்டினார், சூப்பர் பைக்ஸ் கூட இது வந்து காம்படிட் பண்ணி இந்த வண்டியை போனது அவர் ரொம்ப சந்தோஷமாக ஓட்டினாருன்னு நம்ம சொல்ல முடியும். இந்த வண்டியை பற்றி நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். தேங்க்யூ காய்ஸ்.